ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் வரலாற்றிலே சிறந்த வீரராக விளங்கிய ஏபி டி வில்லியர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். இவர் தற்போது இந்த ஆண்டு நடக்க உள்ள உலகக்கோப்பை தொடரை எந்த அணிகள் வெல்லும் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்த 2019 ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை வந்து மே மாதம் இறுதி முதல் தொடங்க இருக்கு. அதற்கான அட்டவணையை பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பல முன்னாள் வீரர்களும் தங்களுடைய இந்த உலகக்கோப்பை தொடர்பான கருத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் எந்தெந்த அணிகள் வெல்லும் அப்படின்ற பல பேர் வந்து தங்களோட கருத்தை தெரிவித்து வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்களான ராகுல் டிராவிட், லக்ஷ்மணன், சச்சின் டெண்டுல்கர் போன்ற வீரர்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் தான் உலகக்கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஆஸ்திரேலிய அணியோட முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து அதோட ஆஸ்திரேலிய அணிக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை விட தென்னாப்பிரிக்க அணியின் தற்போதைய கேப்டன் டூ பிளஸிஸ் என்ன சொல்லியிருந்தார்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தற்போது தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரும் அந்த அணியோட முன்னாள் கேப்டனுமான ஏபி டி வில்லியர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கு உலகக்கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை விட அதிகமாக பாகிஸ்தானுக்கும் இந்த உலகக்கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரிக்கெட் உலகில் பல முன்னாள் வீரர்கள் வந்து இந்தியா மற்றும் இந்த இங்கிலாந்து இந்த இரண்டு பேருக்கு மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணி வந்துகிட்டு இருந்தாங்க. அதே போல் முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்த்து சொன்னார். ஆனால் சமகால கிரிக்கெட்டில் ஒரு மிகச்சிறந்த வீரராக விளங்கிய ஏபி டி வில்லியர்ஸ் போன்ற ஒரு முக்கியமான வீரர் வந்து பாகிஸ்தானும் இந்த உலகக்கோப்பை வெல்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுறது வந்து அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுமே ஒரு அதிர்ச்சியில் ஆழ்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்லலாம். அதற்கு காரணம் என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா சமீப காலமாகவே பாகிஸ்தான் அணி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து நாடுகளுக்குமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி கொண்டுட்டு இருக்காங்க. இந்த உலகக்கோப்பை வெல்றதுக்கு அனைத்து தகுதியுமே வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது போலயே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளில் எந்த அணி உலகக்கோப்பையை வெல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கமெண்ட்டை கீழே லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.